வணக்கம் அன்பு குழந்தைகளே குழந்தைகளே நாம் இன்றைக்கு என்ன பார்க்க போகின்றோம் போன வகுப்பில் நாம் என்ன பார்த்தோம் எழுத்துக்களை பற்றி பார்த்தோம் இல்லையா உங்களுக்கு அனைவருக்கும் ஞாபகம் இருக்கிறதா நாம் எழுத்து இலக்கணம் பார்த்தோமா ஆம் இன்றைக்கு அதை தொடர்ந்த ஒரு பகுதி தான் பார்க்க இருக்கிறோம் எழுத்துக்கள் பல சேர்ந்தால் என்ன கிடைக்கும் நன்றாக சொன்னீர்கள் சொல் கிடைக்கும் பல எழுத்துக்கள் ஒன்று சேரும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறது சொற்கள் கிடைக்கின்றன எழுத்துக்கள் ஒன்று சேர்ந்துதான் சொல் உருவாகின்றன இது அனைவருக்கும் தெரியும் தானே நாம் சொற்களை பற்றி பார்ப்போமா இன்றைக்கு நாம் பார்க்க போவது சொல் இலக்கணம் இலக்கணத்தில் நாம் அன்றைக்கே எழுத்து இலக்கணத்தை பற்றி பார்த்தோம் இன்றைக்கு நாம் சொல் இலக்கணத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் சொல் என்ற தலைப்பில் பார்ப்போம் சொல் என்றால் என்ன யாருக்காவது தெரியுமா சொல் என்றால் ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துகள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது சொல் எனப்படும் அனைவரும் கூறுங்கள் ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துகள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவதுதான் சொல் எனப்படும் அனைவருக்கும் மனதில் பதிந்து விட்டது தானே சொல் என்றால் என்ன என்பதன் பொருள் ஆக ஓரெழுத்து சொற்கள் எல்லாமே இருக்கின்றன சிலவற்றை நாம் பார்ப்போமா ஓரெழுத்தில் கூட சொற்கள் உண்டு ஈரெழுத்திலும் சொற்கள் உண்டு நாம் படித்தோம் இல்லையா ஓர் எழுத்து தனித்து நின்றோ அல்லது பல சொற்கள் சேர்ந்து நின்றோ என்பதை பார்த்தோம் அதில் ஓர் எழுத்து சொற்கள் பொருள் தரக்கூடியதாக இருக்கின்றது அதை நாம் பார்ப்போமா பூ பூ என்றால் என்ன நாம் வைக்கும் மலர் தலையில் பூ வைக்கிறோம் இல்லையா அந்த மலரை பூ என்று கூறலாம் ஆனால் பொருள் தருகின்றது இல்லையா ஆம் பூ பொருள் தரும் அதே போல் கை கை என்றாலும் ஓர் எழுத்து சொல் ஆனால் பொருள் தருகிறது தா இங்கே தா என்று கேட்கும்போது அதுவும் பொருள் தருவதாக உள்ளது வா இங்கே வா என்று கூறுவோம் இல்லையா அதுவும் ஓரெழுத்து சொல் தான் ஆனால் என்ன செய்கின்றது பொருள் தருகிறது அதே போல் ஓரெழுத்து சொற்கள் தனித்து நின்று பொருள் தருகிறது அவைதான் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது தீ போ வா இவ்வாறான சொற்கள் தனித்து நின்றாலும் என்ன செய்கின்றது பொருள் தருகிறது பாருங்கள் சொல் இலக்கண முறைப்படி என்ன செய்கின்றதாம் நான்கு பிரிவாக பிரிக்கப்படுகிறது இலக்கண முறைப்படி சொற்கள் நான்கு வகைப்படும் என்னென்ன சொல் என பார்ப்போமா ஒன்று பெயர் சொல் ஒன்று என்னது பெயர் சொல் மற்றொன்று வினைச்சொல் வினைச்சொல் பெயர் சொல் வினைச்சொல் மூன்றாவது இடைச்சொல் இடைச்சொல் நான்காவது உரிச்சொல் நான்காவது உரிச்சொல் சொல் இலக்கண முறைப்படி எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது நான்கு வகைகளாக பிரிக்கப்படுகிறது ஒன்று பெயர் சொல் இரண்டு வினைச்சொல் மூன்று இடைச்சொல் நான்கு உரிச்சொல் பெயர் சொல்லை பார்ப்போமா ஒரு பெயரை குறிப்பது பெயர் சொல் பெயர் சொல் என்றால் என்ன பெயரை குறிப்பது பெயர் சொல் அதற்கு எடுத்துக்காட்டு என்ன உதாரணத்திற்கு பெயர் ராமன் என ஒரு பெயர் நாற்காலி பாம்பு இவை எல்லாமே ஒரு பெயரை குறிப்பது ஆகையினால் இது பெயர் சொல் என அழைக்கப்படுகிறது பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் அடுத்ததாக என்ன வினை ஒரு செய்யும் செயலை குறிப்பது செய்யும் செயலை குறிப்பது வினைச்சொல் வினைச்சொல் எத்தனை வகைப்படும் சாரி மன்னிக்கவும் வினைச்சொல் செய்யும் செயலை குறிக்கிறது அதற்கு எடுத்துக்காட்டு என்ன என்று பார்ப்போமா நடந்தான் பாடினான் ஆடினான் ஓடினான் இவ்வாறே வினை ஒருத்தர் செய்யும் செயலையே சொல்லிக்கொண்டே இருப்பதுதான் என்னது வினைச்சொல் என்ன செய்கிறார்களோ அந்த செயலை சொல்வது அதுதான் வினை செயலை குறிப்பது வினைச்சொல் என்றால் என்ன வினைச்சொல் என்றால் என்ன செய்யும் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் பாருங்களேன் கீழ்கண்ட வாக்கியங்களுக்கெல்லாம் நாம் என்ன செய்யலாம் சொற்களை கண்டுபிடித்து எழுதலாமா பாருங்கள் இதில் ஐந்து சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளது அடைப்புக்குள் உங்களுக்கு வினா ஐந்து கொடுக்கப்பட்டுள்ளது குழந்தையை வளர்ப்பவர் அதற்கு அடுத்து கல்வி கற்பிப்பவர் நம்மை படைத்தவர் பாடல்களை பாடுபவர் விமானத்தை ஓட்டுபவர்
இங்கே கொடுக்கப்பட்டுள்ள அந்த வாக்கியங்களுக்கு ஏற்றாற்போல் உள்ள விடையை நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த கோட்டில் எடுத்து எழுத வேண்டும் என்ன எழுதலாம் குழந்தையை வளர்ப்பவர் யார் ஆம் அன்னை கல்வி கற்பிப்பவர் யார் ஆசான் அடுத்தது நம்மை படைத்தவர் யார் இறைவன் பாடல்களை பாடுபவர் பாடகர் விமானத்தை ஓட்டுபவர் விமானி புரிந்ததா குழந்தைகளே இவ்வாறு நாம் என்ன செய்ய வேண்டும் மாற்றி மாற்றி கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தைகளை எடுத்து சரியாக பொருத்தி எழுத வேண்டும் பாருங்கள் குழந்தையை வளர்ப்பவர் அன்னை கல்வி கற்பிப்பவர் ஆசான் நம்மை படைத்தவர் இறைவன் பாடல்களை பாடுபவர் பாடகர் விமானத்தை ஓட்டுபவர் விமானி மேலும் சில பெயர்ச்சொற்களை எடுத்து எழுதக்கூடிய உதாரணங்களை பார்ப்போமா பாருங்கள் கீழ்கண்ட வாக்கியங்களுக்கு பெயர்ச்சொற்களை கண்டுபிடித்து எழுதுக மேலும் பாருங்களேன் பாடல்களை இயற்றுபவர் பள்ளியை நடத்துபவர் படங்களை வரைபவர் நூல்களை கற்றவர் நல்ல பண்புகளை கொண்டவர் அதே இங்கே என்னென்ன கொடுக்கப்பட்டுள்ளது பாருங்கள் கற்றவர் ஓவியர் கவிஞர் முதல்வர் அறிஞர் பாடல்களை இயற்றுபவர் யாராக இருக்கும் கவிஞர் பாடுபவர் தான் பாடகர் இயற்றுபவர் யாரு கவிஞர் பள்ளியை நடத்துபவர் யார் நடத்துவாங்க முதல்வர் பள்ளியை நடத்துறது யாரு முதல்வர் படங்களை வரைபவர் யார் படங்கள் வரைவாங்க படங்களை வரைபவர் ஓவியர் நூல்களை கற்றவர் நூல்களை கற்றவர் யாராக இருப்பா அறிஞர் நூல்களை கற்றவர் அறிஞராக இருப்பார் நூல்களை கற்றவர் அறிஞர் நல்ல பண்புகளை கொண்டவர் கற்றவர் சரியா என்ன பார்ப்போமா பாருங்க பாடல்களை இயற்றுபவர் கவிஞர் பள்ளியை நடத்துபவர் முதல்வர் படங்களை வரைபவர் ஓவியர் நூல்களை கற்றவர் அறிஞர் நல்ல பண்புகளை கொண்டவர் கற்றவர் படித்தவர் சரியா குழந்தைகளே நாம் இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம் சொல் இலக்கணத்தில் பெயர்ச்சொல் வினைச்சொல்லை பார்த்தோம் என்னெல்லாம் பார்த்தோம் என மீண்டும் ஒருமுறை பார்ப்போமா சொல் என்பது என்ன என்று பார்த்தோம் ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவதுதான் சொல் என பார்த்தோம் அதே ஓரெழுத்து சொற்களாகவும் இருக்கலாம் நிறை பல எழுத்து சொற்களாகவும் இருக்கலாம் ஒருழுத்து சொற்கள் என்றால் என்ன எதெல்லாம் உதாரணமாக சொல்லலாம் பூ கை தா வா போ தீவாறு சொல்லலாம் இலக்கண முறைப்படி சொற்கள் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் அதில் பெயர்ச்சொல் பெயரை குறிக்கும் சொல் வினைச்சொல் வினையை குறிக்கும் செய்யும் செயலை குறிக்கும் செய்யும் செயலைத்தான் வினை என சொல்வோம் செய்யும் செயலை குறிப்பதே வினைச்சொல் நடந்தான் பாடினான் அதற்காக நாம் உதாரணங்கள் பார்த்தோம் இந்த உதாரணங்களையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் குழந்தையை வளர்ப்பவர் கல்வி கற்பிப்பவர் நம்மை படைத்தவர் பாடல்கள் பாடுபவர் விமானத்தை ஓட்டுபவர் அதற்கு அடுத்தாற்போல் பாடல்களை இயற்றுபவர் பள்ளியை நடத்துபவர் படங்களை வரைபவர் நூல்களை கற்றவர் நல்ல பண்புகளை கொண்டவர் இவர்களெல்லாம் யார் என பார்த்தோமா பெயர்ச்சொற்கள் இவை எல்லாமே என்னதுதான் பெயர்ச்சொற்கள் நாம் இன்றைய வகுப்பில் என்னெல்லாம் பார்த்தோம் என்பதை நன்கு காணொளி முழுவதையும் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் சொல் என்பதில் பெயர்ச்சொல் வினைச்சொல் பற்றி பார்த்தோம் நாம் அடுத்த வேளையில் நன்றாக அடுத்தடுத்த பகுதிகளை பார்க்க போகின்றோம் அதுவரை உங்களுக்கு அம்மா வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி குழந்தைகளே